நான் பிறந்து வந்தது சென்னை. சேரியில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். என்னோடய நெய்பர்ஸில் சிலர் வந்து டான்ஸராக இருந்தாங்க. என்னை வந்து ஒரு ஷூட்டிங் கூட்டிகிட்டு போனாங்க. பார்க்க போனது ஒரு சாங்கு, அப்போ தோணுச்சு ஏன் நம்ம இதை சூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா எனக்கு தெரியுது சொல்லிவிட்டு. வீட்டுக்கு நான் சம்பாதிச்சு கொடுத்தாகணும், வீட்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். அண்ட் எங்களுடைய பெரிய ஃபேமிலி, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பெரியக்கா பெரியக்கா குழந்தைங்களையும் என்கிட்ட கூப்பிட்டு வச்சதால் நாங்கள் கிட்டத்தட்ட 10-12 பேர் ஆகிட்டோம். ஒரு வறுமையின் காரணமாக வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும், நானுமே சப்போர்ட் பண்ணுறேன். அதுக்கு எனக்கு தெரிஞ்சது என்ன, இந்த வேலை எனக்கு தெரியும்னு சொல்லி வந்தது தான் டான்ஸ். வந்து டான்ஸ்னால் பைத்தியம், நான் வந்து இதை சாதிக்கணும், நான் வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப பைத்தியம். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்கில் எந்த ஸ்டாப்மேன்னு சொல்லலை, ஏன்னா இது ஒரு ஒரு டான்ஸ் மாஸ்டர்ன்ற பொசிஷன் வந்து எல்லாராலையும் வந்துட முடியாது. ஸோ யூ கண்டினியூ அப்படின்னு சொன்னார். குழந்தையும் பெற்றுக்கணும், ஐயோ இப்படி ஒர்க்கும் மிஸ் ஆகிடுமே, குழந்தை பெற்றுக்கிட்டா இருந்துச்சு. பட் என்னோடய பழக்கம் எப்படின்னா, நான் வேலை எடுத்தாலும் அதில் சின்சியராக பண்ணணும்னு நினைப்பேன். ஈவன் என் ஃபேமிலியாக இருந்தாலும் அதில் நான் சின்சியராக முழுசாக இருக்கணும்னு நினைப்பேன். ஒரு ஒரு குரு கிட்டேருந்து ஒன்று ஒன்று கற்றுக்கிட்டேன். கேர்ள்னா அப்படி 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 இருக்கக்கூடாது, கேர்ள்னா பாய் மாதிரி வேலை செய்யணும், ஈக்குவலாக வேலை செய்யணும். 13 வயசில் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டதால் அந்த டான்ஸராண்டு டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக மாஸ்டராண்டில் இதுக்குள்ளே நான் கற்றுக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இண்டிபெண்ட்டாக வாழ கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து பேரண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சின்னக்கா பெரியக்கா தான். எனக்கு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ அவங்க இல்லாதது எனக்கு வந்து ஒரு 50% தைரியத்தை போயிடுச்சுன்னு கூட தோணும். இன்னைக்கு அம்மா என்னோட இருக்காங்க, பட் எங்கள் அம்மா எனக்கு சைல்டு மாதிரி. எதையோ நோக்கி போக வேண்டிய ஒருத்தங்க அப்படியே நின்றுட்டோமே அப்படின்னு சொல்லி தான் ஐ ஸ்டார்டட் மை அகெயின். ஒரு 2015 எண்டில் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு சீரியல் சாங் வந்து டைட்டில் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாங்க. அந்த டைமில் இந்த நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது, ஒரு ஆக்டிங் கேரியர். அது நான் ஃபஸ்ட்டு சீரியலே எனக்கு பார்த்தீங்கன்னா மௌலி சார், வடிவக்கரசி அம்மா, அம்மா அப்பா. எனக்கு அப்படி ஆக்டிங்குள்ளேயே போயிட்டேன். டான்ஸ் மாஸ்டராக வந்து எப்போயாவது யாராவது சொன்னால் போய் பண்ணுறது கொரியோ. இது நல்லா இருக்குது, இந்த ஜாப் நல்லா இருக்குது, ஆக்டிங் கரியரும் சூப்பராக இருக்குது, பட் நீ வேற நீ வேறன்னு எனக்கு உள்ளுக்குள்ளே ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். பிக் பாஸ் இஸ் வந்து ரொம்ப பெரிய ஷோ. இதில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நான் ஜெயிச்சேன்னா அதில் வர என்னோடய பணம் வந்து என் குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ப்ரொஃபஷனலாக என்னோடய கொரியோ கரியருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். எனக்கு கேரக்டர் வைஸ் என்னை உள்ளே போனால் டெஃபினட்டாக பிடிக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் சேம் டைம் நான் என்டர்டெயின் பண்ணணும். நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ரொம்ப அன்பாக இருப்பேன். சேம் டைம் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்காதுன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லிடுவேன். ஸோ இந்த எல்லா முகமுமே அங்கே உள்ளே வரும் கண்டிப்பாக. ஜெயிப்பேன்ற ஒரு தைரியத்தோடு உள்ளே போவேன். நான் விட்டு போன உடனே அந்த 3 மாதம் என் அம்மாவும் குழந்தைங்க எப்படி இருப்பாங்க என்ற ஒரு வருத்தம் எனக்குள்ளே, அந்த ஒரு மிஸ்ஸிங்கோடு தான் உள்ள இருக்கும்.